உறவுகளிடம் அன்பை வெளிப்படுத்த பயன்படுத்தும் முத்தத்தின் மேன்மையை உங்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை 6ஆம் தேதி உலக முத்த தினம் கொண்டாடப்படுகிறது. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. காதலர்களுக்கு மட்டும்தானா முத்தம் சொந்தம்? பிள்ளைகளுக்கு தாய் தந்தை கொடுக்கும் முத்தத்திற்கு நிகரேதும் உண்டோ? மனித இதயங்களில் பீரிடும் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு பொது ஆயுதமாகத்தான் முத்தம் உணரப்படுகிறது. இத்தகைய உன்னத ஆயுதத்தை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்த உலகின் பல்வேறு நாடுகளில் இன்று உலக முத்த தினம் உற்சாகமாக கடைபிடிக்கப்படுகிறது. முத்தங்களில் வெளிப்படுத்தப்படும் உணர்வுகள் இடத்திற்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது. கன்னத்தில் இடப்படும் முத்தம் மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை குறிக்கிறது. உதாரணமாக, பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரபலங்கள் கன்னங்களில் முத்தமிடுவதை நாம் காணலாம். நான் உன்னுடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்த கையில் முத்தமிடுகிறார்கள். திருமண நிகழ்வுகளில் மணமக்கள் இந்த வகையான முத்தத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். நெற்றியில் கொடுக்கப்படும் முத்தத்திற்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. நான் உன்னை எந்த அளவிற்கு நேசிக்கிறேனோ அந்த அளவிற்கு உன்னை மதிக்கிறேன் என்ற உணர்வை நெற்றியில் இடும் முத்தம் வெளிப்படுத்துகிறது. இத்தனையும் தாண்டி அனைவரும் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய பரிசாக முத்தம் உள்ளது. இதயங்களை இணைக்கும் முத்தத்திற்கான அர்த்தம் கொடுப்பவரையும் பெறுபவரையும் பொறுத்து மாறுபடுகிறது. முதல் முத்தம் எத்தனை பேருக்கு நினைவிருக்கும்? கண்டிப்பாக அதை பெற்ற அனைவருக்கும் நினைவிருக்கும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பிரபாகரன்.